ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 23 மௌனராகும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து சத்யா கிட்டே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வையன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறமா நானும் உன்ன மாதிரி சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி தருவியா அப்படின்னு கேட்டோடனே, அப்போ உடனே வருண் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு சமைக்கணும், வீட்டில் தான் ஆள் இருக்குல்ல, பத்தாட்டி இன்னொரு ஆள் கூட போட்டுக்கலாம், நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பேஷன் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னோடனே, ஆனாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளே சமைச்சு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம்ல அப்படி சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. அப்போனே ஸ்ருதி ஆமா எனக்கும் சொல்லித்தரியானே. அப்போனே மனோகர் என்ன சொல்றாருன்னா, அப்ப நம்ம வீட்டில் ரெண்டு குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஜாலியாக சாப்பிட்றாங்க. அப்போனே ஷீலா ரெண்டு பேரும், அப்போ அண்ணனா டே சின்ன பிள்ளைய இருக்கும்போது நான் தானே உங்களுக்கு சமைச்சு தந்தேன், மருமக வந்தோடனே இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு பேசுறாங்க. அப்போ வருண் தருணுக்கு வந்து ஸ்ருதி இப்படி கேட்டோடனே ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா எல்லாருமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சத்யாவோட ஸ்கூல் ஓப்பனிங்க்கு பேப்பரில் ஆட் கொடுக்கணும், ஆனால் அது வந்து கவிதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எழுத தெரியல அப்படிங்கும்போது ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எழுதி தரேன்னே, நீ எழுதி தெரியும், உனக்கு எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வருண் சந்தோஷமாக கேட்குறாரு. அப்புறமா ஸ்ருதி எழுதும் போது தான் சத்யா கிட்ட இன்ஷியல் என்னன்னு கேட்கும்போது சத்யா திருதிருன்னு முழிக்கிறாங்க. அப்போனே வருண் கேட்குறாரு, இன்ஷியல் தானே கேட்டால் அதுக்கே ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுறப்பில் மாதிரி முழிக்கிற சொல்லணுன்னே கே அப்படின்னோடனே ஸ்ருதிக்கு ஏதோ கிளிக் ஆகுது, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே சத்யா அப்படியே ரொம்ப திணறிப்போய் கார்த்திக் கேஎன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போனே எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வரணும் தரணும் அதை மாற்றி மாற்றி வாங்கி பார்க்குறாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பாராட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சத்யா ரொம்ப பயந்து போய் மல்லிகாவுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இந்த மாதிரி ஸ்ருதி கல்யாணத்துக்கே கார்த்திக் சாரை வந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நானும் அவரோட பொண்ணு தெரிஞ்சால் இங்கே என்னென்ன பிரச்சனை வருமா எனக்கு பயமாக இருக்கும்போது மல்லிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு இப்போவும் நான் சொல்கிறது ஒன்று தான், அப்பவும் ஒன்று தான், அவர் நமக்கு வேணான்னு தான் நம்மளே ஒதுங்கியிருக்கிறோம், அதனால் அது அவரே தேர்ந்தெடுத்துக்கிட்டே தான், நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணும், நீ சந்தோஷமாக இரு, எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்க, அதனால் உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே நாங்கன்னா சத்யாவுக்கு வந்து ட்ரெஸ் மடிச்சுட்டு இருக்கும்போது வருண் வராரு, உனக்கு எப்போவுமே இந்த வேலை தானே, வேறு வேலையே இல்லையா, வேணா இன்னொரு ஆளை கூட வேலைக்கு வச்சுக்கலாம், நீ அழகாக மாடியில் போய் பாட்டு பாடலாம், டிவி பார்க்கலாம், இல்லை என் கூட நைட்டு டின்னர் கூட வரலான்னு ஸ்ருதி சத்யா கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எதோ சொன்னீங்களே திருப்பி டிவி பார்க்கலாம் சொன்னேன், அது இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னே டின்னர் போகலாம் சொன்னேன், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சந்தோஷமாக கேட்குறாங்க. சரி போகலாமே, நான் வந்து டேபிள் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புக் பண்ண போகும்போது சத்யா என்ன கேட்குறாங்கன்னா, தருணி ஸ்ருதியும் கூட கூட்டிகிட்டு போகலாமா, அவங்களும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்கன்னொடனே அப்படியே வருணோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண் நினச்சி போடுறாரு. அப்போ வாசல் வர போயிட்டு அப்போ சத்யா மறுபடியும் ட்ரெஸ் எடுத்து மடிக்க போகிறாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னோடனே, நான் வந்து பார்ப்பேன், கிளம்பியிருக்கணும், இதெல்லாம் பெற மடித்து கபோர்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சத்யா என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அது வேற ஒரு ஷர்ட் எடுத்து மடிக்க போகிறாங்க, பின்னாடி வருண் உட்காந்துருக்கிறாரு, அதை அப்படியே அவங்க தலையிலே போட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே வருண் உட்காந்துருக்கிறாரு, அவரோட போஸை பார்த்துட்டு சத்யாவுக்கு சிரிப்பு வந்துடுது, நல்லா சிரிச்சிடுறாங்க. நீ சொன்னால் கேட்கவே மாட்டேல்ல, பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வருண் போய் தருண் கிட்டே போய் சொல்ல போகிறாரு. தருண் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு, இல்லை மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னே, நைட்டு எவன்டா மீட்டிங் வைப்பா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு எல்லாருமா கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நானே ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணிடுறேன், நீ ஸ்ருதி கிட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வருண் போகிறாரு. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.